தொடர் பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவங்கள் தொடர்பாக கோவை மண்டல ஐஜி, கோவை மாவட்ட ஆட்சியர், கோவை காவல் ஆணையருடன் தமிழக தலைமை செயலாளர் இறையன்பு காணொலி காட்சி மூலம் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அதனை அண்மைச்சையாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண். மேற்கொண்டு பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க என்னென்ன முக்கியமான விஷயங்கள் மேற்கொள்ளப்பட இருக்கு, விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக ரணேஷ், அதாவது நேற்று முன்தினம் தொடங்கிய இந்த பிரச்சனையானது தற்போது வரை நீடித்து வருகிறது. நேற்று முன்தினம் இரண்டு இடங்களில் மட்டும் பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவமானது நடைபெற்றது. அதாவது கோவை காந்திபுரம் சித்தாபுதூர் பகுதியில் இருக்கக்கூடிய பாஜக மாவட்ட தலைமை அலுவலகம், அதைத் தொடர்ந்து ஒப்பனக்கார வீதி பகுதியில் இருக்கக்கூடிய பாஜக பிரமுகரின் உறவினருக்கு சொந்தமான ஒரு துணிக்கடை. இந்த இரண்டு இடங்களில் நேற்று முன்தினம் பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவங்கள் நடந்தது. அதே தினத்தில் இரண்டு அரசு பேருந்துகள் மீது கல்வீச்சு சம்பவங்கள் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து நேற்று பகலில் புனியமுத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்து முன்னணி பிரமுகரின் வீடு ஒன்றின் மீது பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து காந்திபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய பாஜக பிரமுகரனுடைய கடையில் பெட்ரோல் குண்டுவீச்சு. இரவு நேரத்தில் பாஜக பிரமுகருக்கு சொந்தமான வீட்டில் கோவை குனியமுத்தூர் பகுதியிலும், அதே போன்று ஆர் எஸ் எஸ் பிரமுகரின் வீட்டில் கோவை புதூர் பகுதியிலும் இந்த பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவமானது நடைபெற்ற நிலையில், அடுத்தடுத்து இந்த பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவத்தை தொடர்ந்து கோவை மாநகரம் முழுவதும் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருந்தனர். குறிப்பாக கோவை மாநகர போலீசார் சுமார் 1500 பேர் அனைத்து பகுதிகளிலும் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. அதையடுத்து சிறப்பு காவல்படை என 350 பேரும், அதே போன்று பயிற்சி காவலர்கள் என 375 பேரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. இதைத் தொடர்ந்து மத்திய அதிவிரைவு படையைச் சேர்ந்த 200 பேர், அதாவது இரண்டு கம்பெனி போலீஸார் ஆயுதங்களுடன் வஜ்ரா வாகனத்துடன் இந்த பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபட்டிருந்தாங்க. இந்த நிலையில தான் நேற்று மாலை தமிழக காவல்துறை சட்டம் ஒழுங்கு பிரிவு கூடுதல் இயக்குநர் கோவையில் முகாமிட்டு நேற்று மாலை முதல் தொடர்ந்து காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பது தொடர்பான ஆலோசனையில் நேற்று மாலை முதல் ஈடுபட்டிருந்தார். இன்று காலையில அனைத்து ஜமாத் நிர்வாகிகள் மற்றும் இந்து முன்னணி நிர்வாகிகள் தனித்தனியே என இருதரப்பினரிடையே சந்தித்து இந்த பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவம், இது போன்ற கலவர காலங்களில் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலாம், என்ன மாதிரியான அறிவுறுத்தல்களை கொடுக்க வேண்டும் என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையானது நடத்தப்பட்டது. இந்த சூழலில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தற்போது ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக கூட்டமானது தொடங்கப்பட்டது. அதாவது கோவை மாவட்ட ஆட்சியர் சமீரன் மற்றும் மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் சுதாகர், கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் மற்றும் கோவை மாநகர துணை ஆணையர்கள், உதவி ஆணையர்கள், அதே போன்று கோவை சரக காவல்துறை துணைத் தலைவர் மற்றும் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் வந்து இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தாங்க. தற்போது இந்த இவர்கள் ஆலோசித்த எடுக்கப்பட்ட முடிவுகள், அதாவது கோவையில எந்தெந்த இடங்கள்ல வந்து பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது, எத்தனை இடங்கள்ல வந்து வாகன சோதனை சாவடிகள் வந்து ஏற்கனவே செயல்பட்டு வருகிறது, எத்தனை இடங்களில் புதிதாக சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது, எந்தெந்த பகுதிகள் பதட்டமானவை, அந்தந்த பகுதிகளில் எந்த அளவுக்கு காவல்துறையினர் மற்றும் ஏற்கனவே நேற்றைய தினம் மத்திய அதிவிரைவு படை போட்டிருந்தார்கள், இவர்கள் எந்தெந்த இடங்கள் எல்லாம் பிரித்து ஆயுதங்கள் எந்தெந்த பகுதிகளெல்லாம் வழங்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான ஆலோசனைகள் இந்த நடத்தப்பட்டு, இந்த ஆலோசனைகளின் அடுத்த கட்ட நகர்வு இதன்படி எந்தெந்த இடங்களில் கூடுதலாக என்னென்ன பாதுகாப்பு முயற்சிகளை மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பாக தற்போது தலைமைச் செயலாளருடன் காணொலி வாயிலாக இந்த ஆலோசனை கூட்டமானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே இன்று காலை கோவையில் வந்து 2500 போலீசார் பக்கம் ஏற்கனவே நேற்று வரை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில தான் இன்று காலை பல்வேறு மாவட்டங்களிலிருந்து, அதாவது மதுரை, திருச்சி, ராமேஸ்வரம், நெல்லை, தூத்துக்குடி, அதே போன்று கிருஷ்ணகிரி, தருமபுரி, மேற்கு மண்டலத்தை ஒட்டிய மாவட்டங்கள் என அனைத்து பகுதிகளிலிருந்தும் சுமார் 1500 போலீசார் வந்து கோவை மாநகருக்கு வந்து பாதுகாப்பிற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று இங்கு கமாண்டோ படைகளிலும் தனியாக அவர்கள் ஒரு பாதுகாப்பு மற்றும் ரோந்து பணியில் வந்து கமாண்டோ வீரர்கள் வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் வந்து தற்போது தலைமைச் செயலருடன் நடத்தப்படக்கூடிய இந்த ஆலோசனை என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. குறிப்பாக இந்த இரண்டு தினங்களாகவே கோவையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது. இன்றைய தினம் இந்த குண்டுவீச்சு பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவம் தொடர்பாக 3 பேரிடம் இன்றைய தினம் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். நேற்றைய தினம் இஸ்லாமிய இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவர் தாக்கப்பட்டிருந்தார். அது தொடர்பாக பாரத் சேனா என்ற அமைப்பைச் சேர்ந்த ஒருவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. காவல்துறையினர் தொடர்ந்து இதற்காக சுமார் 10 மேற்பட்ட தனிப்படைகள் அமைத்து இந்த விசாரணை வந்து தனித்தனியே நடத்தி வருகிறார்கள். அதாவது எந்தெந்த பகுதிகளெல்லாம் இந்த குண்டுவீச்சு சம்பவங்கள் நடைபெற்றதோ அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கடைகள், நிறுவனங்கள், வீடுகள், அதே போன்று காவல்துறை சார்பில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள்ல, என எல்லா இடங்களிலிருந்தும் இந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை வந்து ஒரு ஒரு பகுதியாக சேகரித்து வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில
இருசக்கர வாகனங்களில் ஹெல்மெட் அணிந்து வந்த நபர்கள் தான் இதுபோன்ற அந்த பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வந்திருக்கக்கூடிய நிலையில அந்த அதுபோன்ற இருசக்கர வாகனங்களில் ஹெல்மெட் அணிந்து சந்தேகத்திற்குரிய நபர்கள் வந்து சென்ற அந்த வாகனங்கள் அந்த வாகனத்தின் பதிவெண் ஆகியவற்றை எடுத்து இந்த விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. அதே வேளையில இரவு நேரங்களில் அந்த வாகனங்களின் பதிவு எண் என்பது கண்டுபிடிப்பதற்கு ஒரு சிரமமான ஒரு சூழல் நிலவுவதாக காவல்துறை தரப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில நேற்று மாலை செய்தியாளர்களை சந்தித்த கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் மக்களின் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் விதமாக யார் செயல்பட்டாலும் அவர்கள் மீது கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தார். இந்த சூழலில் தான் இன்று காலை முதல் தொடர்ந்து ஆலோசனை கூட்டமாக நடைபெற்று வருகிறது. முதலில் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் வைத்து காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அமைப்பைச் சேர்ந்த தலைவர்களுடன் ஒரு ஆலோசனை நடத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் காவல்துறை உயர் அதிகாரிகளுடனான அந்த ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்துதான் தற்போது தமிழக தலைமைச் செயலாளருடன் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த தலைமைச் செயலாளர் கூட்டத்திற்கு பிறகு கோவையில் மேலும் இந்த பாதுகாப்பு என்பது தீவிரப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அருணேஷ்.